நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தொழில் பார்த்திங்கன்னா, விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க, இல்லை ஒரு விவசாயியாக இருக்கலாம், இல்லை வந்து வேலைக்கு போகிறவங்க இதை வந்து பார்ட் டைமாக செஞ்சு ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிஸ்னஸை ரன் பண்ணலாம். இன்றைக்கி என்ன தொழிலை பற்றி பார்க்க போகிறோன்னா, கோழி முட்டை உற்பத்தி தொழிலை பற்றி நான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தர கம்பெனி நேம் பார்த்திங்கன்னா, நெஸ்ட் ஆர்கானிக் ஃபார்ம்ங்கிற கம்பெனி தான் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா ப்ளஸ் வந்து தமிழ்நாட்டிலையும் இந்த பிஸ்னஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா, மதுரையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வாசு தேவநல்லூர் அப்படிங்கிற ஊரில் வந்து இந்த ஃபார்ம் வந்து ஆல்ரெடி வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட வீடியோவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவங்க என்னோட அப்பா பேர் கணேசன், என்னோடய பேர் வந்து செல்வகுமார். ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன். அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக வந்து இந்த பனை தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம். பனை ஏறி கருப்படி காய்ச்சி கருப்படி வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து எங்களுக்கு வருஷத்தில் வந்து ஒரு 4 மாதம் தான் அந்த பிஸ்னஸ். மீதி வந்து 8 மாதம் வந்து கொஞ்சம் வருமானம் இல்லாமல் வருமானம் கம்மியாக தான் இருக்கும் எங்களுக்கு வந்து. அதனால் சரி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கப்போ, ஃப்ரெண்டு ஒரு ஆள் வந்து ஒரு நாட்டுக்கோழி முட்டை பண்ண போட்டிருந்தாப்புல. சரி அவர்கிட்ட வந்து நாங்கள் சரி எப்படி பண்ணுறீங்க என்னென்னு கேட்கும்போது, நாங்கள் முட்டைக்கோழி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னாப்புல. சரி யார் மூலியமாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, நெஸ்ட் மூலியமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் என்னோடய கோழி பண்ணேன், 500 கோழி வச்சுருக்கேன். ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. இது 2வது பேட்ச் 2nd பேட்ச் மாற்றிக்கிட்டுருக்காங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1 ஹவர் ஒர்க் தான். நம்ம காலையில் ஈவினிங்கும் காலையில் ஒரு ஹாஃப் அன் அவர், ஈவினிங் ஒரு ஹாஃப் அன் அவர், 1 ஹவர் தான் வேலை இருக்கும். காலை வந்து முட்டையை வேறு எடுத்து வைக்கணும் தான், கோழிக்கு தேவையான தீவனங்கள் போட வேண்டியதான் போட்டுட்டு, ஈவினிங் அதே மாதிரி காலைல தீவனம் போடணும், முட்டை எடுத்து வைக்கணும், அவ்வளோதான். 1 ஹவர் ஒர்க், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் ஒர்க் தான். தண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே பைப்பில் வந்து சப்ளை ஆகிரும். ஒரு நாளைக்கு முட்டை வந்து நம்மளுக்கு 400 to 450 வரைக்கும் கிடைக்கும். முட்டைகள் வந்து பக்கத்தில் கடைகளுக்கு சேல்ஸ் பண்ணுவோம். அதுக்கு கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போவாங்க. அது ஒவ்வொரு வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து கம்பெனிலேருந்து வந்து அவங்களே முட்டையை கலெக்ட் பண்ணி போயிடுவாங்க. கஷ்டம் எதுவும் இல்லை, நல்லா போய்கிட்டு இருக்கு. ஃபேமிலிக்கு தேவையான வருமானங்கள் வந்து கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு